வணக்கம் முதலில் இன்றைய முக்கிய வணிக செய்திகளை பார்க்கலாம் பங்குச்சந்தைகள் இன்று பெரும்பாலும் ஏற்றத்திலேயே முடிவடைந்தன பரந்த குறியீடுகளான நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிய குறியீடுகளும் இன்று ஏற்றத்திலேயே முடிவடைந்தன தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை எம்சிஎக்ஸ் வர்த்தகத்தில் பிப்ரவரி மாதம் முதல்வடையக்கூடிய தங்க ஒப்பந்தம் நான்கு ரூபாய் அதிகரித்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என வர்த்தகம் நடந்தது வெள்ளியினுடைய விலை நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து என வர்த்தகம் நடந்தது ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலருடைய மதிப்பு எழுபத்தி ஓரு ரூபாய் பன்னிரெண்டு பைசா என தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வர்த்தகத்தில் வர்த்தகம் நடந்தது சர்வதேச சந்தையில் முன்பேர வர்த்தகத்தில் பிரெண்ட் குரூட் எண்ணெயினுடைய விலை அறுபத்தி ஆறு அமெரிக்க டாலர்களுக்கு அருகாமையிலும் டபிள்யூ ஏ குரூட்னுடைய விலை அறுபத்தி ஓரு டாலர்களுக்கு அருகாமையிலும் வர்த்தகம் நடந்து வந்தது இனி இன்றைய வணிக நிலவுகளை நாம் விரிவாக பார்க்கலாம் முதலில் சென்செக்ஸ் எப்படி பயணித்தது என்பதை வரைபடத்தின் மூலமாக பார்க்கலாம் மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் நூற்றி பதினைந்து புள்ளிகள் ஏற்றத்தில் இன்று முடிவடைந்தது நாற்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்பது என்ற அளவில் தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிஃப்டி முப்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து புள்ளிகள் அதிகரித்து பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் என்ற அளவிலும் பேங்க் நிஃப்டி வங்கி துறைகளுக்கான குறியீடு இரண்டு புள்ளிகள் இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் புள்ளிகள் ஏற்றத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினைந்து என்ற அளவிலும் முடிவடைந்தது முப்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று என்ற அளவில் முடிவடைந்தது சென்செக்ஸை பொறுத்தவரை நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு என நேற்று வர்த்தகத்தில் முடிவடைந்திருந்தது இன்று ஒரு சிறிய ஏற்றத்தோடு நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு இரண்டு என வர்த்தகத்தை துவங்கியது வர்த்தகம் துவங்கிய சில நொடிகளில் இறங்கு முகத்தை சந்தித்தது குறைந்தபட்ச அளவான நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் என்ற அளவை தொட்டது அதற்கு பிறகு நாள் முழுவதும் பக்கவாட்டு நகர்தலிலும் ஏற்றத்திலேயுமே பங்குச்சந்தை நகர்ந்தது ஒரு கட்டத்தில் அதிகபட்ச அளவான நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒன்பது என்ற உச்சத்தையும் தொட்டது முடிவடையும் பொழுது நேற்றைய முடிவை விட நூற்றி பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து புள்ளிகள் ஏற்றத்தில் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு என முடிவடைந்தது இது நேற்றைய முடிவை விட பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் அதிகம் சென்செக்ஸ் குறியீட்டில் உள்ள பங்குகளில் பதினேழு பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாகவும் பதினான்கு பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் முடிவடைந்திருந்தன அடுத்ததாக தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி எப்படி பயணித்தது என்பதை வரைபடத்தின் மூலமாக பார்க்கலாம் நேற்று பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஐந்து என முடிவடைந்திருந்தது மிகச்சிறிய ஏற்றத்தோடு பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் என வர்த்தகத்தை துவக்கியது வர்த்தகத்துக்கு இடையே துவங்கிய சில நொடிகளில் பனிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து என்ற குறைந்தபட்ச அளவை தொட்டது அதற்கு பின்னர் நாள் முழுவதும் ஏற்றத்தில் பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி என்ற அதிகபட்ச அளவை தொட்டது சந்தை முடிவடைவதற்கு முன்பு சந்தை முடிவடையும் பொழுது நேற்றைய முடிவை விட முப்பத்தி புள்ளிகள் ஏற்றத்தில் பன்னிரெண்டாயிரத்தி என முடிவடைந்தது நேற்றைய முடிவை விட புள்ளி ஏற்றத்தில் நிஃப்டி குறியீட்டில் உள்ள பங்குகளில் இருபத்தி ஏழு பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாகவும் இருபத்தி மூன்று பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் முடிவடைந்தன அடுத்ததாக வங்கித் துறைகளுக்கான குறியீடான நிப்டி பேங்க் எப்படி பயணித்தது என்பதை வரைபடத்தின் மூலமாக பார்க்கலாம் முப்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஐந்து என நேற்று முடிவடைந்திருந்தது இன்று துவக்கத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஐந்து என சிறிய ஏற்றத் தொண்டையை வர்த்தகத்தை துவக்கியது வர்த்தகம் துவங்கிய சில நொடிகளில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்ற குறைந்தபட்ச அளவை தொட்ட போதிலும் அதற்கு பின்னர் நாள் முழுவதும் ஏற்றத்திலேயே வர்த்தகம் நடந்தது முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஐந்து என்ற அளவை சந்தை முடிவடைவதற்கு முன்பு தொட்டது முடிவடையும் பொழுது முப்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஐந்து என நேற்றைய முடிவை விட மிகச்சிற பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் ஒரு மிகச்சிறிய மிக மிகச்சிறிய இறக்கத்தில் முடிவடைந்தது இன்று நிப்டி குறியீட்டில் பங்கம் வகிக்கக்கூடிய பங்குகளில் ஏழு பங்குகள் ஏற்றம் கண்ட பங்குகளாகவும் ஐந்து பங்குகள் விலை இறக்கம் கண்ட பங்குகளாகவும் முடிவடைந்தன இது தவிர பரந்த குறியீடுகளான நூறு பங்குகளை உள்ளடக்கிய நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் இருநூறு பங்குகளை உள்ளடக்கிய நிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஐநூறு பங்குகளை உள்ளடக்கிய நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிய குறியீடுகளும் ஒரு சிறிய ஏற்றத்திலேயே முடிவடைந்தன நடுத்தர பங்குகளுக்கான குறியீடு ஏற்றத்தில் முடிவடைந்த போதிலும் சிறு பங்குகளுக்கான குறியீடு இறக்கத்தில் முடிவடைந்தது என்று பார்க்க முடிந்தது இன்றைய வர்த்தகத்தில் துறை வாரியாக பார்க்கும்பொழுது வலிமை அதிகரித்து அதாவது விலை ஏற்றத்தில் முடிவடைந்த துறைகள் என்று பார்க்கும்பொழுது மோட்டார் வாகனத் துறைக்கான குறியீடு ஒரு சதவீதத்திற்கு மேல் ஏற்றத்தில் வர்த்தகம் நடந்தது இது தவிர மென்பொருள் துறைக்கான குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஏற்றத்திலும் நுகர்வோர் துறைக்கான குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் ஏற்றத்திலும் முடிவடைந்தன இறக்கத்தில் முடிவடைந்த துறைகள் என்று பார்க்கும்பொழுது நிதித்துறைக்கான குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் இறக்கத்திலும் மருந்து உற்பத்தி துறைக்கான குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் இறக்கத்திலும் தனியார் வங்கித் துறைக்கான குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் இறக்கத்திலும் இன்று முடிவடைந்தன நிஃப்டி பங்கு குறியீட்டில் அங்கம் வகிக்கக்கூடிய பங்குகளில் முன்னணி பங்குகளில் விலை ஏற்றத்தில் முடிவடைந்த பங்குகள் என்று பார்த்தால் இன்று எஸ் பேங்க் நிறுவனத்தினுடைய பங்குகள் ஆறு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் ஏற்றத்திலும் ஏசியர் மோட்டர் நிறுவனத்துடைய பங்குகள் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் ஏற்றத்திலும் டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய பங்குகள் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து புள்ளிகள் ஏற்றத்திலும் இன்று வர்த்தகம் நடந்தன நிஃப்டி குறியீட்டில் அங்கம் வகிக்கக்கூடிய பங்குகளில் இறக்கத்தில் முடிவடைந்த பங்குகள் முன்னணி பங்குகளில் வேதாந்தா லிமிடெட் நிறுவனத்துடைய பங்குகள் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் இறக்கத்திலும் கிராசியம் நிறுவனத்துடைய பங்குகள் ஒன்று புள்ளி ஆறு நான்கு சதவீதம் இறக்கத்திலும் அதானி போர்ட் நிறுவனத்துடைய பங்குகள் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் இறக்கத்திலும் முடிவடைந்தன சந்தையினுடைய பரந்த சந்தையில் அட்வான்ஸ்டு கிளீன் ரேஷியோ என்று பார்க்கும்போது குறியீட்டில் எப்படி இருந்ததோ அதே போக்கையே பார்க்க முடிந்தது குறியீட்டை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக விலை இறங்கிய பங்குகளுடைய எண்ணிக்கையும் ஏறத்தாழ சமமாக இருந்ததை நாம் நிப்டி குறியீட்டிலும் பார்க்க முடிந்தது மும்பை பங்குச்சந்தை சந்தை குறியீடான சென்செக்ஸிலும் பார்க்க முடிந்தது இதே போக்கு பரந்த சந்தையினுடைய போக்கிலும் இருப்பதை நாம் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா தெரியும் தேசிய பங்குச்சந்தையை பொறுத்தவரை இன்று அங்கு மொத்தம் வர்த்தகமான பங்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இதில் தொள்ளாயிரத்தி பதினைந்து பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாகவும் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் வர்த்தகம் நடந்தன முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பங்குகளுடைய விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையொட்டியே முடிவடைந்தது இன்று மொத்தம் வர்த்தகமான பங்குகளில் நாற்பத்தி மூன்று சதவீத பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாகவும் முப்பத்தி ஒன்பது சதவீத பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் வர்த்தகம் நடந்திருந்தது பதினெட்டு சதவீத பங்குகளுடைய விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையொட்டியே முடிவடைந்திருந்தது போக்கு தேசிய மும்பை சந்தையினுடைய வர்த்தகத்திலும் பார்க்க முடிந்தது அனைத்து பங்குகளையும் உள்ளடக்கிய பரந்த மும்பை பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இரண்டாயிரத்தி மொத்தம் வர்த்தகமான பங்குகளுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தைந்து இதில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாகவும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் வர்த்தகம் நடந்தன நூற்றி எழுபத்தி ஓரு பங்குகளுடைய விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையொட்டியே முடிவடைந்தது மும்பை பங்குச்சந்தையில் இன்று மொத்தம் வர்த்தகமான பங்குகளில் நாற்பத்தி ஏழு சதவீத பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாகவும் நாற்பத்தி ஏழு சதவீத பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் ஆறு சதவீத பங்குடைய விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையொட்டியும் முடிவடைந்தன எனவே பரந்த சந்தையிலும் இன்று வர்த்தகமான மொத்த பங்குகளில் விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக விலை குறைந்த பங்கு ஒன்று இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏறத்தாழ ஒரு சந்தை கணிசமாக அதிகரித்த பிறகு ஒரு டைரக்ஷன்லெஸ் என்று சொல்லுவோம் அல்லது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு போக்கு சந்தையில் இருப்பதை காட்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இன்று சந்தையினுடைய மொத்த வணிகத்தினுடைய அளவு என்ன என்பதை பார்க்கலாம் மும்பை சந்தையில் ரொக்கச் சந்தையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு கோடி வர்த்தகம் நடந்தது முன்பேர வர்த்தகத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு இரண்டு கோடி வர்த்தகமும் நடந்தது இன்றைய மொத்த வர்த்தகம் மும்பை பங்கு சந்தையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி தேசிய பங்குச்சந்தையினுடைய வர்த்தகத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு கோடியும் முன்பேர வர்த்தகத்தில் இருபத்தி எட்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு இரண்டு கோடியும் வர்த்தகம் நடந்தன மொத்த வர்த்தகம் இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு எட்டு வழக்கமான வர்த்தகத்தை ஒட்டியே இந்த வர்த்தகம் வணிகம் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது அடுத்ததாக உலக சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் முதலில் அமெரிக்க சந்தை குறியீடுகள் எப்படி முடிவடைந்தன என்று பார்க்கலாம் அமெரிக்க சந்தை குறியீடான டோ ஜோன்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் இறக்கத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற அளவில் முடிவடைந்தது நேற்றுக்கு முந்தைய முடிவை விட இருபத்தி ஏழு புள்ளிகள் இறக்கத்தில் எஸ்என்பி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் இறக்கத்தில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்ற அளவில் முடிவடைந்தது மற்றொரு அமெரிக்க சந்தை குறியீடான நாஸ்டாக் குறியீடும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் ஏற்றத்தில் அதாவது நான்கு புள்ளிகள் அதிகரித்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று என முடிவடைந்தது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடுகள் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் இதற்கு முந்தைய நாள் முடிவை ஒட்டியே முடிவடைந்ததை நாம் பார்க்க முடிந்தது அடுத்ததாக ஆசிய பங்குச்சந்தை சந்தை குறியீடுகள் எப்படி முடிவடைந்தன என்று பார்க்கலாம் இன்று அதிகாலை துவங்கி முடிவடைந்த ஆசிய பங்குச்சந்தைகளில் நிக்கே குறியீடு இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு என்ற அளவில் நேற்றைய முடிவை விட அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் இறக்கத்தில் அதாவது பூஜ்யம் புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் இறக்கத்தில் முடிவடைந்தது ஹாங்காங்கினுடைய ஹேங்சங் பங்குச்சந்தை குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் இறக்கத்தில் எண்பத்தி மூன்று புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு என்ற அளவில் முடிவடைந்தது சீனாவினுடைய ஷாங்காய் குறியீடு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் நேற்றைய முடிவை ஒட்டி பதினேழு என்ற அளவிலேயே வர்த்தகம் நடந்தது ஐரோப்பிய சந்தைகள் எப்படி முடிவடைந்தது என்று அடுத்து பார்க்கலாம் மதியத்திற்கு மேல் துவங்கி வர்த்தகம் நடந்து வரக்கூடிய ஐரோப்பிய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரை இங்கிலாந்தினுடைய புட்சி குறியீடு நேற்றைய விட ஏழு புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் ஏற்றத்தில் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு என்ற அளவில் வர்த்தகம் நடந்து வருகிறது ஜெர்மனியினுடைய டாக்ஸ் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் ஏற்றத்தில் நேற்றைய முடிவை விட மிகச்சிறிய இறக்கத்தில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சதவீதம் இறக்கத்தில் வர்த்தகம் நடந்து வருகிறது ஜெர்மனியினுடைய டாக்ஸ் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் என்ற அளவில் இறக்கத்தில் வர்த்தகம் நடந்து வருகிறது அடுத்ததாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை எப்படி முடிவடைந்தது என்று பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து கச்சா எண்ணெயினுடைய விலையில் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை பெரும்பாலும் பக்கவாட்டு நகரங்களிலேயே வர்த்தகம் நடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது பிரெண்ட் குரூட் சர்வதேச சந்தைகளில் முன்பேர வர்த்தகத்தில் அறுபத்தி ஆறு அமெரிக்க டாலர்களை ஒட்டி வர்த்தகம் நடந்து வருகிறது அதே மாதிரி டபிள்யூடிஐ குரூட் சர்வதேச சந்தையில் முன்பேற வர்த்தகத்தில் பீப்பாய் ஒன்றுக்கு அறுபத்தி ஓரு அமெரிக்க டாலர்கள் என்ற அளவில் வர்த்தகம் நடந்து வருகிறது இந்த விலையில் பெரிய மாற்றங்களோ பெரிய ஏற்ற இறக்கங்களோ இல்லாமல் ஒரு பக்கவாட்டு நகர்தலில் கன்சாலிடேஷன் ஃபேஸ் என்று முன்னர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டைம் கரெக்ஷனில் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது உள்ளூர் சந்தையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலில் உள்ளூர் சந்தையில் தங்கத்தினுடைய விலை தங்கம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்து என்ற அளவிலும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு என்ற அளவிலும் வர்த்தகம் நடந்தது ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற அளவில் வர்த்தகம் நடந்தது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா என்ற அளவில் முடிவடைந்தது எம்சிஎக்ஸ் ஆன்லைன் வர்த்தகத்தில் பத்து கிராம் தங்க ஒப்பந்தம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி கூடியது அடுத்த ஆண்டு நான்கு ரூபாய் அதிகரித்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்ற அளவில் வர்த்தகம் நடந்து வந்தது அதே மாதிரி மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அடுத்த ஆண்டு முதல்வடையக்கூடிய வெள்ளி ஒப்பந்தம் ஒரு கிலோ ஒப்பந்தம் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இறக்கத்தில் நாற்பத்தி நான்கு நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து என்ற அளவில் வர்த்தகம் நடந்து வந்தது அடுத்ததாக தேசிய பங்கு சந்தையினுடைய ஆன்லைன் வர்த்தகத்தில் அந்நிய செலாவணி ஒப்பந்தங்கள் எப்படி முடிவடைந்தன என்று பார்க்கலாம் ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு நான்கு பைசா ஏற்றத்தில் எழுபத்தி ஓரு ரூபாய் பன்னிரெண்டு பைசா என வர்த்தகம் நடந்தது ரூபாய்க்கு நிகரான யூரோவுடைய மதிப்பு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் ஒரு பைசா மற்றும் அதிகரித்து எழுபத்தி ஒன்பது ரூபாய் பதினெட்டு பைசா என்ற அளவில் முடிவடைந்தது இங்கிலாந்தினுடைய பவுண்ட் ஸ்டெர்லிங் ஐந்து பைசா இறக்கத்தில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் பதினெட்டு பைசா என வர்த்தகம் நடந்தது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ரேட் அதை ஒட்டியே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ரூபாய்க்கு நகரான என்னுடைய மதிப்பு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் அறுபத்தி ஐந்து ரூபாய் மூணு பைசா என நேற்றைய முடிவை ஒட்டியே முடிவடைந்ததை பார்க்க முடிந்தது இனி வரக்கூடிய நாட்களில் சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது டெக்னிக்கலாக ஒரு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவில் தான் வந்து சந்தை இருக்கிறது ஒரு நியூ டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய உச்சத்தில் வந்து தொடர்ந்து வர்த்தகம் நடந்து கொண்டிருப்பதால் இதுக்கு எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது சொல்வது இந்த ஒரு காலகட்டத்தில் கடினம் எனினும் முதலீட்டாளர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பது மட்டும் நிச்சயம் நாளை மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது வாரம் வெளியிடக்கூடிய தகவல்களில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையிலான வங்கிகளின் வைப்புத் தொகை வளர்ச்சி குறித்த புள்ளிவரம் நாளை வெளியிட இருக்கிறது அதே மாதிரி மத்திய ரிசர்வ் வங்கி டிசம்பர் ஆறாம் தேதி வரையான வங்கிகளின் கடன் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்களையும் வெளியிட இருக்கிறது இது தவிர டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவடைந்த வாரத்திற்கான அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளிவரம் வெளியிட இருக்கிறது இந்த மூன்று புள்ளிவரங்களும் வரக்கூடிய வாரங்களில் சந்தையினுடைய போக்கில் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதைத் தவிர மிகப்பெரிய பொருளாதார புள்ளிவரங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்பதால் பக்கவாட்டு நகர்தலை தொடரும் என்று எதிர்பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வணிக தகவல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்